அப்படியதன் ஒரு உமை குளமிகரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடற்கடிகன பதிவர அருளினன் மிகுகொடை வடிவினற்பயில் வழி வளமுற இதையே வேல்வேல் முருகா இற்றுவேல் முருகனுக்கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிச்சு உங்கள் ஜோதிஷாச்சாரியர் மகேஸ்வரியர். மலேசியாவில் ரொம்ப அற்புதமான வரவேற்பு. அங்கே போய் கோயிலில் போய் நம்ம சத்சங்கம் பண்ணோம். அதே மாதிரி வேதிக் லைஃப் ப்ரோக்ராமுக்கு, வேதிக் லைஃப் ப்ரோக்ராமும் ஒவ்வொருத்தரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக, சார் இங்கே பண்ணுங்க சார், இன்னும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்துருக்கோம். நாங்கள் இதை மாதிரி ஜோதிஷ விஷயங்கள்லாம் கற்றுக்கிறதுல, ஆன்மீக தகவல் கற்றுக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறோம் சார்னு சொன்னால், இது அத்தனையும் புதியோகத்துக்கு தான் சாரும். நிறைய பேர் அத்தி வரதரை தரிசனம் பண்ணியிருப்பேன். இந்த கண்கொள்ளா காட்சி அப்படிங்கிறது பார்த்துட்டேன்னா நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். சரி, இன்னைக்கு இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தில் நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 10/7/2019 ஸ்ரீவிகாரியரிடம் ஆணி மாதம் 25 திருநாள் புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை, 8:28 வரை. பின்பு சுவாதி. இன்றைய திதி அஷ்டமி, 7:42 வரை. பின்பு நவமி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி. நல்ல நேரம் 9:30 முதல் 10:30 வரை. ராகு காலம் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9 வரை. இன்னைக்கு உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். அதே சமயத்தில் இன்னைக்கு நவமி ஸ்ரீராமரை பிரார்த்தனை பண்ணுறதுக்குண்டான விசேஷமான திதின்னு சொல்லுவா. ராம 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 ராமங்கிற நாமத்தை சொன்னால் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் போகும், நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, இன்னைக்கு ஸ்ரீராமநாமத்தோட உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான பலாபலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்கள் நிறைய சிந்தனைகள் உண்டு, இதை பண்ணணும் அப்படி பண்ணணும், நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்கணும், அடுத்தது என்ன அடுத்தது என்ன அடுத்தது என்னங்கிற ஒரு எண்ண ஓட்டங்கள் மனசில் இருக்கும். ஆனால் சிறு சிறு தடைகள், இந்த தடைகளை மீறிட்டோம்னா ஜெயிச்சுடுவோம். இந்த தடைகளை மீறுறதுக்கு என்ன சக்தி வேணும், இறைவனுடைய சக்தி தான் தேவை. வருங்காலத்தில் இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எனக்கு சாதகமாக இருக்குமா, எனக்கு வாழ்க்கையில் வெற்றி கொள்ளுமாங்கிற பல்வேறு எண்ணங்கள் மனசில் ஓடக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல முயற்சிக்குண்டான பலன்கள் உண்டு, கவலைப்பட வேண்டும். எல்லா விஷயங்கள்லையும் யாரோ ஒருத்தருடைய ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி அந்த காரியம் நடக்கும். கடன் சம்பந்தமான சுமைகளில் இருந்துட்டு இருக்கிற வரைக்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய முயற்சி பெரும் முயற்சி. மேஷராசி என்பவர்கள் சின்ன சின்ன பிரச்சனைக்கு வருத்தப்பட மாட்டா, அப்படி வருத்தப்பட்டாலும் அதை சமாளிக்கிறதுக்குண்டான அதிசக்தி அவளுக்கு தானாகவே தெரியும். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டத்துக்குண்டான அற்புத எண் 2 நிறமூதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு மேஷராசி அன்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, பாராட்டுதல்கள் உண்டு நிறைய விஷயங்கள்ல. இத்தனை நாள் பாராட்டாத மனுஷால்னா இப்ப பாராட்டுவோம். பிரிவுகள் எல்லாம் கூட இருந்த கவனிச்சுக்கணும். இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு, நம்மளை பத்தி அவ தெரிஞ்சுக்கணும், அவங்கள பத்தி முழுசா நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எதிர்ப்பாக நிறைய பேர் பேசுகிறா இருப்பினும் பரவாயில்ல, நம்ம சமாளிச்சுட்டு எப்படியே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நிறைய பெண்கள் இருந்துருப்பா. நமக்கு பிறந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லம் இங்கே கிடையாதே, இவா பேசுகிறாளே அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசை ஒருத்தர் இருப்பினும் எப்பவுமே எல்லாத்தையும் சந்தோஷமாகவே எடுத்துக்கணும், அதனால் கவலைப்பட வேண்டாம், இது ஒரு பாடம் தான் சொல்லிட்டு லைஃப் அப்படியே நகர்த்தக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். சிறு சிறு பிரச்சனைகளை பெருசாக எடுக்க மாட்டேன், கோபங்கள் முந்தி இருந்த மாதிரி இல்லாமல் இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் கோச்சுப்பேல் இப்போ இல்லை. உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வேலை வாய்ப்பு தேடிருக்கிறவர்களுக்கு வேலை வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தினம். ரிஷபராசி என்பவர்களுக்கு இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை தைரியமாக பண்ணலாம். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 1 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு ரிஷபராசி அன்பர்களே.
மிதுன ராசி நேயர்களே, விவேகமா சிந்திப்பில் ஒவ்வொரு காரியத்தையும் ரொம்ப அழகா நாசூக்கா பேசி அந்த காரியத்தை ஜெயிக்கிறதுக்கு உண்டானதா இருக்கும். ரொம்ப விருப்பப்பட்டவாள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய அற்புதமான தினம். சொந்த பந்தங்கள்லாம் சந்திக்கிறதுக்கு உண்டான அற்புதமான தினம். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அற்புதமான செய்திகள் தரக்கூடியதா இருக்கும். மருத்துவ ரீதியா தெய்வாம்ச ரீதியாக நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சொந்த பந்தத்தை சேர்த்துட்டு எதேனும் தொழில் பண்ணணும்ப்பா, இந்த தொழில் பண்ணணும், அந்த தொழிலில் ஜெயிக்கணும், ஃபேமிலி பிஸ்னஸாக கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணங்கள் கொண்டவாளுக்கு அற்புதமாக இருக்கும். ட்ரஸ்ட் வச்சுன்னு இருக்கிறவங்க, பொது பணிகள்லாம் எடுத்து பண்ணுறவாளுக்கு நிச்சயமான நல்ல பேர் கிடைக்கிறதுக்குண்டான நல்ல நாள் இன்றைய தினத்தில். தீராத பிரச்சனை இருந்துன்னு இருக்கிறவாளுக்கு கூட தீரும். தெரியாத செய்த தப்புக்குண்டான தண்டனை அனுபவிச்சுன்னு இருக்கிறவாளுக்கு அதுலேருந்து ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் இன்றைய தினத்தில். மிதுனராசி என்பவர்கள் குழந்தைகளுக்கு பிரதானமாக பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாசி அம்பாள் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு மிதுனராசி அன்பர்களே. கடகராசி நேரில் சோர்வா இருக்கும் சில நேரங்கள். கொஞ்ச நேரத்தில் எடுத்த அத்தனை வேலைகளும், என்னென்ன பெண்டிங் வச்சாலோ அத்தனை வேலைகளும் எடுத்து பண்ணிடுது. எல்லாருக்கும் முன்னாடி முந்தியெல்லாம் என்ன பாராட்டி பேசினவே இப்ப நகைச்சுவையா பேசுறா, கிண்டல் பண்றாங்கிற ஒரு வருத்தங்கள் இருக்கும். ஆனால் நேரம் நன்னா இருக்கும் பொழுது இவாளெல்லாம் யாருங்கிறது தெரியும். நேரம் சரியில்லாத போது யாருங்கிறது உங்களுக்கு புரிய வந்துடும். பேப்பர் சம்பந்தமா ஸ்டேஷனரி ஷாப் வச்சுட்டு இருக்கவா, அதே சமயத்தில் புஸ்தக கடை லைப்ரரி வச்சுட்டு இருக்கிறவங்க, எஜுகேஷன் சம்பந்தமான ஃபீல்டில் இருந்துட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துருவா, டியூஷன் சென்டர் வச்சுட்டு இருக்கவா, ஆசிரியராக இருந்துட்டு இருக்கவா, அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு பதவி உயர்வு இடமாற்றம் எதிர்பார்த்தவாளுக்கு நிச்சயம் அனுகூல்யம் ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, கடகராசி என்பவர்களுக்குண்டான வழிபாடு. சிம்மராசி நேரில் எப்பேற்பட்ட சிக்கல்களாக இருந்தாலும் அதை பேசி தீர்த்து ரொம்ப யோசித்து ஒவ்வொரு முடிவாக எடுத்து நீங்கள் ஜெயிப்பீங்க. அனுகூல்யம் நிறைய பார்ப்பேன். சாதகமான விஷயங்கள் தான் உங்களுடைய கண்களில் தெரியும். முந்தையெல்லாம் ஏமாந்தது போது, இனிமேல் ஏமாறப்படாது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் இருக்கும். சொத்து சம்பந்தமான பிரச்சனையை பற்றி நிறையா சிந்திப்பேன். நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டுருக்கோம், வயசானவா கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டுருக்கோம், எங்கேயா புயற போடுறது, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும், கையிருப்பு போயிடுத்துன்னா என்ன பண்ணுறது, அதனாலேயே பாதி பிஸ்னஸை தொடங்காமல் இருக்கு. பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமாக ஹார்ட்வேர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவாளுக்கு, அதே மாதிரி இரும்பு சம்பந்தமாக ஆட்டோ ஓட்டின் இருக்கிறவங்களுக்கு, கார் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பண வரவுகள் தேடி வரும் சிம்மராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்ட எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு சிம்மராசி அன்பர்கள். கன்னிராசி நேரம் மகிழ்ச்சிகரமான தினம். நிறைய விஷயங்கள், ஒரு காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான பல்வேறு யோசனைகள் மனசில் தோணும். இப்போ பரவாயில்ல, நண்பர்கள் மூலமான உதவிகளும் உங்களுக்கு உண்டு. நிறைய முயற்சிகளில் இருக்கிறவாளுக்கு தடை இல்லாமல் ஒவ்வொரு காரியமாக நடக்கும். பண வரவுகள், சில நேரங்கள் குடும்பத்தில் சிறு சஞ்சலங்கள் ஏற்படும். நீங்கள் ஒன்று பேசுறது, மற்றவா ஒன்று பேசுறது, இந்த மாதிரி சஞ்சலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இறைவன் வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். கார்மெண்ட் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, உணவு கூடம் ரெஸ்டாரண்ட் வச்சுட்டு இருக்கவா, கேட்ரிங் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, ஃபர்னிச்சர் சம்பந்தமாக பண்ணிட்டு இருக்கவா, அதுக்கு அமோகமான பலன்கள் உண்டு. கன்னிராசி என்பவர்களுக்கு குடும்ப பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் மாற்றங்கள் உண்டு. சிறு பிரயாணம், தூரப்பிரயாணம், வெளியூர் பிரயாணம் கை கொடுக்கும். பண வரவுகள் கூடி வர அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மேய்ந்தர் ஆஞ்சநேயர் வழிபாடு உன்னதமான பலன்களை தரும் அற்புத வழிபாடு கன்னிராசி அன்பர்களே. துளாராசி நேர்கள் சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயமே உங்களுக்கு இருக்காது. நம்ம பயம் வந்துடுச்சு, என்ன பண்றதுங்கிற பல்வேறு யோசனை. கொஞ்சம் யோசித்தாலும் சில விஷயங்களை நீங்க கேட்டுண்டாலும் உங்க மனசுல என்ன ஓடுறதோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு தெய்வ சக்திகள் கூடிவரும். அம்பாளுடைய வழிபாடு கூடவே நிற்கும். சில எதிரிகள், சில தடைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் மீறி ஜெயிக்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. இடைவிடாத முயற்சி பண்ணி நல்ல நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். திருமண காரியங்கள் கைகூடும், திருமண காரியங்கள் வெற்றி அடையும். நிச்சயதார்த்தம், சீமந்தம்,
குழந்தை என்னுடைய ஸ்கூல்ல சேர்த்துறது, காலேஜில் சேர்த்துறது, வெளிநாட்டில் போய் படிக்க வைக்கிறது, இது போன்ற விஷயங்கள்ல நீங்க உட்கார்ந்து பேசுவேன். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைகள் கூடி வரும். குழப்பமா இருந்த விஷயத்துக்கு அவ ஆறுதல் சொல்லுவா, மனைவியின் வழியில நல்ல செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று, இனம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம், அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, நடராஜர் வழிபாடு, சிதம்பரநாதர் வழிபாடு, அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்கள், விருச்சிகராசி அன்பர்கள், என்னதான் இருந்தாலும் பேசினாலும் பகை வந்துட்டே இருக்குப்பா. நல்ல விஷயத்தை தான் சொல்றானா என் கோவப்படுறா, நான் நல்லது சொன்னாலும் எதிர்த்து வந்துட்டே இருக்கேன், நான் என்னதான் பண்றது அப்படிங்கிற யோசனைகள் மனசுல இருந்து. எல்லாம் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும். நமக்குன்னு ஒரு காலம் வராதா அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம், நிச்சயம் வரும். எதிர்பார்த்த காரியங்கள் நன்மையாக அடையும், நடைபெறும். அதே மாதிரி விரயங்களை பார்த்து பண்ணணும். இப்ப காசு இருக்குன்னு செலவு பண்ணிவிட்டு பின்னாடி நம்ம சேமிக்கலையேன்னு வருத்தப்படப்படாது. அதனால ஒரு ரூபா இருந்தாலும் சேமித்து வைக்கிறது ரொம்ப நல்லது. நகை ஆபரணங்கள் இடங்களில் முதலீடு பண்றது விசேஷமான பலன்களை கொடுக்கும். படிப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். பேச்சுலர்ஸ் படிச்சுட்டு இருக்கோம், மாஸ்டர் படிக்கணும், மாஸ்டர் படிச்சுட்டு இருக்கிறவாளுக்கு ஆராய்ச்சி கல்வி படிக்கணுங்கிற எண்ணங்கள் இருக்கும். மருத்துவத்துக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், அதான் மருத்துவ படிப்புக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கவளுக்கு வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் விருச்சிகராசி என்பர்கள், பாஸ்போர்ட் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். திடீர் பிரயாணங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு, நிலம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு பகவான், தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, அற்புதமான வழிபாடு. விருச்சிகராசி அன்பர்களே, தனுராசி நேர்களே, சாந்தமா இருந்து ஒவ்வொரு காரியத்தை ஜெயிப்பேன், இப்படி பண்ணும் அப்படி பண்ணும் அந்த மாதிரி பண்ணும், இந்த மாதிரி மாஸ்டர் பிளான் சொல்லுவாங்க. மாஸ்டர் பிளான் ரொம்ப அழகா பண்ணும். இன்டீரியர் டெக்கரேட்டர் படிச்சுட்டு இருக்கவா, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான ஃபீல்ட்ல இருக்கிறவா, ஷேர் மார்க்கெட்ல இருக்கிறவா, ட்ரேடிங்ல இருந்துருக்கிறவா, பண வரவுகள் கூடியவா, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சம்பந்தமா, கார்மெண்ட்ஸ் துணி சம்பந்தமா பண்ணிட்டு இருக்கவா, திருப்பூர்ல இருக்கக்கூடியவா, வெளிநாடுல வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அமோகமான பலன்கள் உண்டு. தனுராசி என்பவர்களுக்கு சில நேரம் உடல் உபாதைகள் இருக்கும், உடல் ஆரோக்கியத்தில் அக்கறையும் கவனையும் தெரியும். ரொம்ப தூரத்திலிருந்து யாரையும் உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி செய்திகள்லாம் வரும், மன கஷ்டம் இருக்கும், கொஞ்ச நேரத்தில் மாறி. தனுராசி என்பவர்களுக்கு பெத்தவாளை கூட இருந்து பார்த்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண், அற்புதமான எண் ஒன்பது, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, குருவாயூரப்பர் வழிபாடு, தனுராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மகர ராசி என்பவர்கள் அனுகூல்யம் உண்டு. சில காரியங்கள்ல உங்க கனவுகள்ல இருந்து பலிதமாயிடும், ஜெயித்துடும். இது வா இப்படித்தான் அப்படின்னு ஒரு நிர்ணயம் பண்றீங்களே, அந்த நிர்ணயம் நிச்சயமாக நடைபெறும். வெற்றிகள் வந்து குவியும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் அதிகரிக்கும். புதிய தொழில், தொழில் பற்றிய சிந்தனை. ஒருத்தர் இந்த தொழில இதுதான் தப்பு, இவ சரி பண்ணிட்டா நன்னா இருக்குமே, அதை அப்படியே பண்ணினா கண்டிப்பா அது வெற்றி அடையும். ஆசிரியராக இருந்துட்டு இருக்கிறோம், ப்ரொஃபஸராக இருந்துட்டு இருக்கிறோம், ஹெச்ஓடியாக இருந்துட்டு இருக்கோம், கரஸ்பாண்டாக இருந்திருக்கோம், ஒரு காலேஜ் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்திட்டு இருக்கிறவங்க, இன்ஸ்டியூஷன்லாம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கிற வாழ்க்கை மேலும் 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 முன்னேற்றம் கொடுக்கும். சில தீராத பிரச்சனைகள் கடன் சம்பந்தமாக வெளியில் சொல்ல முடியாதுங்கிற விஷயங்கள் கூட மாறிடும். எடை சம்பந்தமான குழப்பங்கள்லாம் தீர்ந்துடும். மகரராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண், அதிர்ஷ்டமான எண் எட்டு, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பைரவர் வழிபாடு, திருஷ்டிகளை போக்கும் அற்புத வழிபாடு மகரராசி என்பர்கள். கும்பராசி நேரில் நிறைய நினைச்ச காரியங்கள் நடக்கும். ரொம்ப அன்னோன்யமானவளை, ரொம்ப பிரியமானவளை நீங்க சந்திக்கக்கூடியது. சில நேரங்கள் சில குணங்கள்ல நம்ம போடுவோம், இது நம்ம கிட்ட நல்ல குணம், இது தீய குணம், இனிமே இது பண்ணப்படாதுன்னு நினைப்ப திருப்பி கொஞ்ச நாள் அது பண்றது. இந்த மாதிரி சில விஷயங்களுக்கு நம்ம வந்து தீய குணங்கள்லேருந்து வெளியில் வர்றது ரொம்ப நல்லது. கும்பராசி என்பவர்களுக்கு இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தீரும். பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். கும்பராசி என்பவர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு, நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தன்வந்திரி வழிபாடு, உடல் ஆரோக்கியத்தை பெருக்கும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பவர்களே, உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு சில முக்கியமான முடிவுகளை அறவே எடுக்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்களை யோசிச்சு கவலைப்படுவேன். இப்படி யோசிக்கிறதுனாலையும் கவலைப்படுறதுனாலையும் எதையும் நடக்க போறது கிடையாது. இருப்பினும்
நம்ம மனசுல இருக்கக்கூடிய அழுத்தங்கள் குறைய ஆட்டியா ஏதாவது சொல்லப்படாதாங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஒருவேளை நம்ம யாராவது எதிர்த்து பேசினாலோ, நம்மளை யாராவது ரொம்ப அழுத்தம் கொடுத்து பேசினாலோ, இவன் என்ன டாமினேட் பண்றான், என்னை வந்து இன்னும் தாழ்த்த பார்க்கறான், இன்னும் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு வெறி கொண்டு எழக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மீனராசி என்பர்களே, அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5 நம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம். மகாசக்தி வழிபாடு, அம்பிகை வழிபாடு நினைத்த காரியத்திலும், ஆபத் பாண்டவராக இருக்கக்கூடிய அற்புதமான வழிபாடு அம்பிகை வழிபாடு. 12 ராசிகள், 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலங்கள் பார்த்துட்டோம். அடுத்து ஆன்மீக தகவல். ஆன்மீக தாந்திரிக பிராயசித்தத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது செல்வத்தையருளும் மகாலட்சுமி வழிபாடு. இன்று ஆன்மீக தாந்திரிக பிராயசித்தம், தினம் தினம் நம்ம பண்ணக்கூடிய சொல்லக்கூடிய ஒவ்வொரு வழிபாடு, இங்கே மட்டும் இல்லாத வெளிநாடுகள்லையும் வெளியூர்கள்லையும் யூடியூப் பார்த்து ஃபேஸ்புக்கை பார்த்து நிறைய பேருக்கு இது நல்ல பலன்கள் கொடுத்துருக்கு. சரி, இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு செல்வத்தேருளக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு. மகாலட்சுமி அப்படின்னு சொன்னாலே அஷ்டலட்சுமி வழிபாடை நம்ம கேட்டிருப்போம், கேள்விப்பட்டிருப்போம். இந்த அஷ்டலட்சுமி வழிபாடை ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மகாலட்சுமி வழிபாட்டை கஜலட்சுமி வழிபாடுன்னு சொல்லுவார். கஜலட்சுமினா என்ன? நம்ம வீட்டில் வந்து சின்ன வயசுலாம் பார்த்துட்டோம்னா ரெண்டு பக்கம் வெள்ளை யானை இருந்துருப்பா, அம்பாள் வந்து தாமரையில் விட்டுருப்பா, இது கஜலட்சுமி வழிபாடு. இந்த கஜலட்சுமி அம்பாளுடைய படத்தை வச்சுக்கணும். அப்படி படத்தை வச்சுட்டு அதில் மல்லிப்பூ புஷ்பத்தை போட்டுண்டு தாமரை இதழ்கள், இந்த தாமரை இதழ்கள் ஒரு 108 இதழ்களை எடுத்து வச்சுக்கணும், இல்லைன்னா முழு தாமரையாக ஒரு 108 தாமரை எடுத்து வச்சுக்கணும். இப்படி தாமரை எடுத்து வச்சுட்டு அம்பாளுக்கு இதை முடிஞ்சா தினம் பண்ணலாம், முடியாதவா வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணலாம். இந்த தாமரையிலேயே 2 தாமரை இருக்கு, செந்தாமரை வெந்தாமரைன்னு. செந்தாமரை விசேஷமா இருந்துட்டு இருக்கும். இத அந்த இதழ்கள்னாலேயோ அப்படி இல்லைன்னா முழு தாமரையினாலேயோ அம்பாளுக்கு குங்குமத்தை தொட்டுட்டும், நல்ல சுத்தமான குங்குமத்தை எடுத்துட்டு அந்த குங்குமத்தை தொட்டு அம்பாளுக்கு மகாலட்சுமியை நமக. அம்பாளுடைய அஷ்டோத்திரம் தெரிஞ்சா அஷ்டோத்திரம் சொல்லலாம், அஷ்டோத்திரம் தெரியுத ஆளுக்கு மகாலட்சுமி அஷ்டகம் சொல்லலாம். அப்படி மகாலட்சுமி அஷ்டகம் தெரியாதவா போற்றி அம்பாளுடைய போற்றி புஸ்தகத்துல போற்றி எடுத்து படிக்கலாம். எனக்கு அதெல்லாம் படிக்க தெரியாது சார் அப்படின்னு சொல்லும்போது ஓம் மகாலட்சுமியே நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லி ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை சொல்லி அம்பாளுக்கு தாமரை இதழ்கள் மூலமாக, இந்த தாமரை இதழ்கள் மூலமாக அல்லது தாமரையின் மூலமாக குங்குமத்தை தொட்டு அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்ண அர்ச்சனை பண்ண விசேஷமான பலன்கள். இந்த அர்ச்சனை முடிச்சதுக்கப்புறம் அந்த அத்தனை தாமரை இதழ்களையும் அழகாக நூலில் கட்டி அம்பாளுக்கு மாலையாக போட்டுடணும். அதாவது பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த படத்துக்கு மாலையாக போட்டுடணும். அப்படி இல்லை தாமரையாக இருந்ததுன்னா அதை தாமரையை கட்டி மாலையாக போட்டு விடலாம். இப்படி போட பெரும் மாற்றம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இது தொடர்ந்து ஒரு நாட்களாக இருந்தால் 16 நாட்கள் பண்ணலாம், அல்லது 16 வெள்ளிக்கிழமை பண்ணலாம். அப்படி வெள்ளிக்கிழமை நாள் பண்ணும்போது விசேஷமான பலன்கள். இது பகல் வேலை, அதாவது காலை வேலைகளில் சூரிய உதயம் கழிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணிக்கிறது விசேஷமான பலன்கள். ஆரம்பிக்கிறது சந்திராஷ்டமம் இல்லாத நாட்களில் ஆரம்பிங்க, வெள்ளிக்கிழமை நாள் ஆரம்பிங்க. அம்பாளுடைய அனுகிரகம் இருந்ததுன்னா நிச்சயம் நல்ல பலன்கள் உண்டு. யா தேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சமஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்ற மகாலட்சுமியுடைய மந்திரத்தோட இன்னைக்கு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. நேரம் நல்ல நேரம் ராசிபல நிகழ்ச்சியில் தினம் தினம் நம்ம பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியார் மகேஷை. நன்றி, வணக்கம்.